இங்கே இருக்கிறது போலீஸ் இருக்கட்டும், இங்கே இருக்கிறது கலெக்டர்ஸ் இருக்கட்டும், இங்கே இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆள் வந்து மறுபடி கள்ளச்சாரம் விற்க ஆரம்பிச்சிட்டான், ஆனால் யாருமே வந்து கண்டுக்கல, விட்டாங்க. ஸோ எல்லாரும் அதில் கலந்துருக்காங்க. திமுகலேருந்து அத்தனை பேர் அங்கே கள்ளச்சாரம் வியாபாரம் செய்கிறவரும் அந்த திமுகவில் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அவர் தான் பேல் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார், அவர் தான் வந்து போராடிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எந்த தப்பு பண்ணல, பேல் வாங்கி கொடுக்கணுன்னா போலீஸ்க்கும் தெரியும் அங்கே இருக்கிறவங்க. ஏன்னா அந்த கள்ளச்சாரம் விற்கிறவன் 21 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு திரும்பி அதே கள்ளச்சாரம் விற்கிற வேலை செய்கிறான். அப்போ அங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்கிறது கிடையாது, 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்போது போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஏன் விட்டீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடக்கட்டும், இத்தனை பேர் ஒரு கிட்டத்தட்ட 170 பேர் சாவுக்காக நீங்கள் காத்துட்ருந்தீங்களா? இது வந்து எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் தான். நீங்கள் பொறுப்பில் இருந்த வரைக்குமே தொடர்ச்சியாக தேசிய பாஜகவிடம் இது பெண்களுக்கு நாட்டுக்கும் முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்குதுன்ட்டு வலியுறுத்தப்பட்டது ஏதாவது இருக்கா? நாங்கள் பேசுவோம், ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் நடக்கும்போது பெண்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன பண்ண முடியும், பெண்கள் வந்து நீ ஏன் அந்த இடத்துக்கு போன நான் கேட்கக்கூடாது, உன் பையனை ஏன் நீ சரியாக வளர்க்கல, அதுதான் நம்ம கேள்வி இருக்கணும். ஏன் பொண்ணு வந்து ஏன் அந்த நேரத்தை நைட் 12 மணிக்கு ஏன் வெளியில் போனாங்கிறது கேள்வி கேட்கக்கூடாது. சுதந்திரம் பாரதத்தில் இவரும் வந்து மகாத்மா காந்தியும் சொல்லியிருந்தானே, எப்போ 12 மணிக்கு ஒரு பெண் நகையானந்து தனியாக போக முடியும் அப்போ தான் பாரதத்துக்கு கிடைச்ச சுதந்திரம் நான் நம்புவேனா? இன்றைக்கி என் பொண்ணு வந்து 10 மணிக்கு வெளியில் போகும்போது நீ 10 மணிக்கு வெளியில் போகாதே சொல்ல பாரதம் கிடையாது. இது மறுபடியும் நம்ம பசங்களை நம்ம சரியாக வளர்க்கலை, அதனால தான் வர பிரச்சனைகள். தொடர்ச்சியாக பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்தல் நேரத்திற்கு முன்பாக ராஜினாமா செய்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வருது. குறிப்பாக திராவிடத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்சியில் அப்படி இருக்கும். திராவிடம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் அவங்க தலைவர் மாதிரி தான், தலைவரை சில நேரத்தில் பேப்பர் படித்தும் என்ன பேசுகிறாருன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சில நேரத்தில் புரிய மாட்டேங்குது. யாரோ எழுதி கொடுத்தாங்கன்னா பேசிடுவார், தப்பா தப்பா இங்கிலீஷ் பேசுவார், தமிழும் தப்பா தப்பா பேசுவார். ஸோ அப்படி இருக்கும்போது தலைவர் எப்படி இருக்காரோ அப்படி தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை ஒன்று தான். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பு கொடுக்கல, அதனால தான் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படி தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. அதுதான் எல்லோரும் வந்து ஒரு கெட்டுப்போன புத்தியோட, வேலை வாய்ப்பு இல்லாமல் கெட்டுப்போன புத்தியோட உட்காந்துட்டு அடுத்தது யார் வந்து ட்ரோல் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ திமுக விட்டுடுங்க, திமுக ஒரு ஆட்சியே கிடையாது, திமுக வந்து தள்ளிட்டு போகணும், அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. கட்சி பணியில் முழுவதுமாக ஈடுபடுவதால் தான் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிறது தான் சொல்கிறீங்க, அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் பாஜகவிலும்? அண்ணாமலைகர் அவள் இங்கே இருக்கிறாரு, தலைமையில் எல்லாரும் டெல்லியில் இருக்காங்க, அவங்க முடி பண்ணுவாங்க. 26 வந்து ஏதாவது வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம், மறுபடியும் தலைவர்கள் முடிவு பண்ணணும் சரிங்களா? தேசிய பாஜகவிடமிருந்து இந்த உறுப்பினர் பதவியினுடைய விலகலுக்கு அப்புறமேட்டு ஏதாவது அறிவுறுத்தல்கள் ஃபோன் கால் மூலமா ஏதாவது சொல்லியிருந்தேன்? நான் உங்ககிட்ட ஏன் சொல்லணும், அது எல்லாம் நடந்திருக்கா நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வேண்டாம், தட் இஸ் சம்திங் வித் இன் த பார்ட்டி. பெண்கள் தற்போது அதிகளவு பாதிக்கப்படுவது எதனால மேடம்? நீங்கள் ஏன்னா உறுப்பினர் பதவியில் இருந்திருக்கீங்க, தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களால் தமிழகத்தில் தொடர்ச்சியாக பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியுது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூட பயிற்சி மருத்துவர் ஒருவர் கூட இந்த மாதிரி ஆயிருந்தார், அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடியது? சில நேரத்தில் பெண்கள் வந்து மேக்ஸிமம், நான் வந்து NCW மெம்பராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் மேக்ஸிமமாக பெண்கள் வந்து ஏமாற்றப்பட்டது, அதுதான் இருந்தது. அது ஒருத்த மேலே ஒரு அளவுக்கு மீறி ஒரு நம்பிக்கை, தான் மேலே இருக்கிற நம்பிக்கை விட என்னாலே வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியும் அதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் மேலே ஒரு முழு நம்பிக்கையோடைய தன்னை அர்ப்பணிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பிரச்சனை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொத்து அவங்க மேலே எழுதிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அங்கே கையெழுத்து போடுறதும். இன்னொன்று ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, பொருளாதார ரீதியாக நிறைய பெண்கள் வந்து சப்போர்ட்டிவ் கிடையாது. ஸோ அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு எந்த வருமானம் இல்லாத நேரத்தில் கணவனோ பாய் ஃப்ரெண்டோ யார் கூட இருக்கிறாங்களோ வாழ்கிறாங்களோ அவங்க மேலே வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு எண்டுக்கு போகும்போது, ஒரு கட்டாயம் இருக்கும்போது தான் அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களே கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறாங்க, இல்லை நாங்கள் சமாதானம் போயிட்டோம், ஏண்டா ஏற்கனவே இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஏன் சமாதானம் போயிட்டீங்க, இல்லை இல்லை நாங்கள் சமாதானம் போயிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் பெண்கள் பொருளாதார ரீதியாக சொந்த காலில் நிற்கணும், அவங்க வேலை செய்யணும், சொந்த காலில் நிற்கணும். இன்னொன்று வந்து ஒருத்தர் மேலே கண்டிப்பாக ஒரு அன்பு பாசம் காதல் இருக்கும்போது நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கட்டும்,
ஆனால் தான் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கட்டும், அவ்வளோதான். 2026 பொறுத்த வரைக்குமே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நான்முனை போட்டியாக மாறியிருக்கு. குறிப்பாக வரக்கூடியவர்களும் புதுசாக வந்திருக்காங்க அரசியலுக்கு, அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுறுத்தல்கள்? நம்பிக்கை அட்வைஸ் தேவையில்லை, எங்கே இருந்தாலும் வாழ்க. பல்வேறு வினாக்களுக்கு சுவாரஸ்யமான பதில்களை கொடுத்திருக்கிறார் குஷ்பு அவர்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்.